ஜி என்டர்டெயின்மெண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 50% கீழே விழுந்திருக்கு. நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும், ஒரு கம்பெனி 30% மேலே கீழே விழுந்தாது அது கிராஷ்னு தான் சொல்லுவோம். இந்த அளவுக்கு மேஜராக கிராஷ் ஆனதுக்கு ரீசன் என்ன இருக்குன்னு அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக் குமார், கோ-ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் வெச்சர்ஸ். வாங்க வீடியோ குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி என்னென்னா, ஜி என்டர்டெயின்மெண்ட் ஏன் 50% கீழே விழுந்தாங்க? நம்மளுக்கு தெரியும், ஒரு 50% ஒரு கம்பெனி கீழே விழுந்தோன்னா ஒரு மேஜர் ஃபால் தான். இது ஏன் இவங்க விழுந்தாங்க, இது விழுந்ததுனால ஏன் ரிலையன்ஸுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தான் இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற ஒரு விஷயம் 2020 அப்புறமா என்னாச்சுன்னா, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே அதிகமாக வளர ஆரம்பிச்சு. என்ன ரீசன்னா, 2020 அப்போது கொரோனா வைரஸ் தெரியும், எல்லோரும் லாக்டவுனில் இருந்தபோது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, என்டர்டெயின்மெண்ட்காக நிறைய மூவிஸ் பார்த்தாங்க. எதில் பார்த்தாங்கன்னா, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வருஷத்துக்கு வருஷம் என்ன ஆயிடுச்சு, க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எவ்வளோ மார்க்கெட் அவங்க வளர்ந்துருக்காங்கன்னா, $1.2 billion அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க, 2030 பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, $3.6 billion அளவுக்கு வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த அளவுக்கு வளர்கிற மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே காம்படிஷன் இருக்க தான் செய்யும். ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் சொல்லும் போதே உங்களுக்கே தெரியும், நிறைய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, டிஸ்னி ப்ளஸ், ஹாட் ஸ்டார் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் சோனி, ஜி என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி எல்லோரும் இருந்தாங்க. இவங்க எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு வந்து ஐபிஎல்லோட ரைட்ஸை வாங்குறதும், சில பேர் வந்து வேர்ல்டு கப்போட ரைட்ஸை வாங்குறதும், சில பேர் வந்து ஒரு பெரிய பெரிய ஷோ இருக்கும்ல அந்த மாதிரி ஷோவை என்ன பண்ணி ரைட்ஸை வாங்கி அவங்க பிளாட்ஃபார்மில் விடுவாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. சப்ஸ்கிரைபர்ஸை அதிகமாக கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சோடியும் சரி, ஜி என்டர்டெயின்மெண்ட் சரி, நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணால் இன்னும் அதிக சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நம்மளால் இன்னும் அதிக ஷோவும் கொடுக்க முடியும், இன்னும் அதிக காசும் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ சோனி தனியாக எடுத்திங்கன்னா, சோனிக்கு இந்தியாவில் ஒரு ஆப் இருக்குது. சோனி நம்மளுக்கு என்னென்னா ஜாப்பனீஸ் கம்பெனி, அவங்க வந்து இந்தியாவில் தனியாக வந்து ஆப் வச்சுருக்காங்க, அது சோனி லிவ்னு சொல்லுவாங்க. அதில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, 12 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜி தனியாக எடுக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்புக்கு மட்டும் 7.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணால் இவங்க என்ன பண்ணலாம்னா, ஓடிடியில் ஒரு பெரிய ஜெயண்ட்டாக வரலாம். இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாருக்கு ஒரு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய ஃபோர்ஸாக வரலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பிஸ்னஸை இன்னும் அதிகப்படுத்தலாம். இந்த பிஸ்னஸோட மர்ஜர் டீல் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, $10 billion. யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் டீலை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே சோனியும் ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் உட்காந்து பேசுகிறாங்க. பேசி நல்லா போயிட்டுருந்த மார்க்கெட்டில் ஏன் திடீர்னு 50% விழுந்துச்சு, அதை தான் நம்ம சாப்பிட்டுள்ள பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போனால், இவங்க ரெண்டு பேரும் மர்ஜ் ஆகிறதுக்கு ஓகே சொல்லியாச்சு. இப்போ மர்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும், என்னென்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கும், என்னென்னா இது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு கம்பெனினால கண்டிப்பாக அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஃபஸ்ட்டு கருத்து வேறுபாடு எதில் வரும்னா, சிஇஓவில் வருது, யார் வந்து சிஇஓ வைக்கலாம் அப்படின்ற இதில் கருத்து வேறுபாடு வருது. கடைசியில் யாரை வைக்கலாம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜிஇஓட எம்டியும் சிஇஓவாக இருக்கிற புனித் கோயிங்காவை என்ன பண்ணிடலாம், இந்த மர்ஜ்ட் கம்பெனிக்கு சிஇஓ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சமரசம் பேசி ஓகே பண்ணியாச்சு. இது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும் போது போன வருஷம் செபி வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. யார் அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா, சுபாஷ் சந்திரா அவங்க அப்பா, புனித் கோயிங்காவோட அப்பாவையும் அதே மாதிரி அவங்களோட பையன் என்ன பண்ணுறாங்க, புனித் கோயிங்கா மாதிரி அக்யூசேஷன் வைக்கிறாங்க. என்னன்னா, இவங்க கம்பெனி ஃபண்ட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, கம்பெனி ஃபண்டை வந்து திருடுறாங்க. அதுவும் எவ்வளோ திருடுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 800 to 1,000 crore வரைக்கும் திருடிருக்கலான்னு இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. செகண்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, June 2023 வந்து செபி வந்து அப்பாவையும் பையனும் என்ன பண்ணுறாங்க, பேன் பண்ணுறாங்க. என்னன்னா, இந்த லிஸ்டட் கம்பெனிஸில் எந்த ஒரு கீ போர்ஷனும் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அப்பாவையும் பையனும் பேன் பண்ணுறாங்க. இது என்னென்னா, இவங்க பண்ண இந்த டிவிஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் வந்துட்டு ஆப்போசிட்டாக பண்ணதுனால பேன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பேனை வந்து என்ன பண்ணிடுறோம், லிஃப்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, கோயிங்காவும் தன்னுடைய லீடராக எப்படி இருந்தாரோ ஃபார்மர் பொசிஷனுக்கு வந்துடுறாரு. அதே நல்லா போயிட்டு இருந்தபோது இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேலே அக்யூசேஷன் வச்சதுனால அது இன்னொரு கம்பெனிக்கு எப்போதுமே அது ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அது மர்ஜ்டான கம்பெனிக்கு என்ன ஆகும்,
அடி வாங்கும். அதனால் இப்போ யார் பயப்படுறாங்க பார்த்தீங்களா, சோனி பயப்படுறாங்க. இல்லை வேண்டாம், இவர் வந்து என்ன பண்ண வேண்டாம், சிஇஓவை வைக்க வேண்டாம். சோனி வந்து இப்போ அவங்க ஒரு இது முன்னுரை வைக்கிறாங்க. என்னென்னா, இவருக்கு பதிலாக எங்களோட இந்தியா ஹெட் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, என்பி சிங் இருக்கார், அவரை என்ன பண்ணிடலாம், சிஇஓவை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜி வந்து இதை ஒத்துக்கல. ஜி வந்து ஒத்துக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதை வந்து ஜியும் ஒத்துக்க முடியல, இது சோனியும் ஒத்துக்க முடியல. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இவங்க ரெண்டு பேரோட மெர்ஜர் இதுவாகுது. இந்த டைமில் சோனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிக்கு விரோதமாக டிமாண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, $90 million கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து ஆன் டைமில் அந்த மெர்ஜர் டீல சைன் பண்ணலை, இது மட்டும் இல்லாமல் எங்கள் ரெகுலேஷன்லாம் என்ன பண்ணிட்டீங்க, மீறிட்டீங்க அப்படின்றதுக்காக $90 million என்ன பண்ணுறாங்க, ஜிக்கு விரோதமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ டிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜி $90 million கொடுத்துட்டாங்களா, இல்லை அவங்க சோனிக்கு என்ன விரோதமாக பண்ணுறாங்க அப்படின்றது தான் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். இப்போது ஜி என்ன பண்ணுறாங்கன்னா, சோனி வந்துட்டு அவங்க எதிராக வந்துட்டு இது டிமாண்ட் வச்சதுனா, ஜி வந்து சோனியை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலும் சிங்கப்பூர்லையும் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எந்த ஒரு ரெகுலேஷனும் மீறலை, எங்களை என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுவீங்க, சோனியும் ஜி என்டர்டெயின்மெண்ட் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, சோனி டிமாண்ட் பண்ண $90 million கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எது தரப்புலேருந்து அவங்களோட வழக்கை வைக்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல என்னென்னா, ஜிக்கு வந்து பார்க்கும்போது சோனி கூட ஜாயின் பண்ணணும்னு ஆசை. ஆனால் சோனிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுனால, இந்த அக்யூசியேஷன்லாம் வந்ததுனால, ஜி கூட என்ன பண்ண வேணாம், ஜாயின் பண்ண வேணாம்னு பார்க்குறாங்க. ஆனால் சோனிக்கு வந்து இந்தியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்தியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்தியாவில் வளர்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனால, இந்தியன் மார்க்கெட்டை பிடிச்சதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கணும்ன்றாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஜி கூட என்ன பண்ண வேண்டாம், ஜி என்டர்டெயின்மெண்ட் கூட நாங்கள் மெர்ஜ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. இதனால தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோனியோட ஹெட்டு இந்தியா ஹெட் என்ன சொல்லியிருக்காரு, என்பி சிங் வந்துட்டு, நீங்கள் போய் பாருங்கள் இந்தியாவில் வேறு வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எப்படி நம்ம இந்தியாவில் வந்து சோனி எப்படி வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த வழக்கு என்னென்னா, சோனியும் ஜி என்டர்டெயின்மெண்ட் சேருமா அப்படின்றது யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. இன்கேஸ் அவங்க சேர்ந்தாங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஃபோர்ஸாக வருவாங்க. இன்கேஸ் அதை சேர்க்க முடியாது, இந்த வழக்கு செல்லாது அப்படின்னு கோர்ட்டு ஒத்தி வச்சுட்டாங்கன்னா, அது என்ன ஆகிடும், நார்மலாக அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிறதுனால இந்த சைடில் ஒரு ஜெயண்ட்டு வளர்ந்துட்டுருக்காங்க. யாருன்னா, ரிலையன்ஸும் டிஸ்னி. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, பார்ட்னர்ஷிப் பேசலாம்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பு இப்போ ரிலையன்ஸுக்கு எப்படி வளர்ச்சியாக வருது அப்படின்றது தான் அடுத்த சாப்டரில் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படி ஜியும் ஜோனியும் சேர்ந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸும் டிஸ்னியும் சேர்ந்து என்ன பண்ணலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது டிஸ்னியோட இந்தியன் அசட் வேல்யூ எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, $10 billion கிட்டே இருந்துச்சு. இப்போது இந்த ரெண்டுமே பிரிஞ்சதுனால பெரிய அடி யாருக்குன்னா, டிஸ்னிக்கும் அடி. அது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, $4.5 billion கிட்டத்தட்ட பாதிக்கும் கம்மியாக டிஸ்னியோட இந்தியன் அசட்ஸ் எல்லாமே கம்மியாகிடுச்சு. அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது இது யாருக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ். ஏன்னா முன்னாடி பேசின ப்ரைஸோடு இப்போ வந்து டிஸ்னி கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், நெகோசியேஷன் கொஞ்சம் இன்னும் கம்மியாக பேசலாம். பேரம் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுனால ரிலையன்ஸ்க்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இவங்களோட ரெண்டு பேரும் கம்பைன்டு என்டிட்டி, இந்த ரெண்டு பேரும் கம்பைன்டு என்டிட்டியோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, $11 billion கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த என்டிட்டி கம்பைன் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நான் பைண்டிங் பேக் தான். இது வந்து பைண்டிங்னா லாவாக வந்து பைண்ட் பண்ணுவாங்க, இது நான் பைண்டிங் பேக்டாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இதில் வேல்யூஸ் எவ்வளோ, யார் யார் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 51% வந்து ரிலையன்ஸும் 40% டிஸ்னியும் இதில் வந்து இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ண இதில் வந்து இருக்கல, அவங்க தான் ஹோல்டு இருக்கமோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டீல் எப்போ ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரியில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிசோர்ஸ்க்கு சொல்கிறாங்க. இந்த டீல் என்னென்னா, ரிலையன்ஸுக்கும் டிஸ்னிக்கும் இந்த டீல் வந்து பிப்ரவரியில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டீல் வந்துட்ட பிறகு என்னென்னா, இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி டீல் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதிலிருந்து ரிலையன்ஸோட ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹையை உடச்சிருக்கு. எவ்வளோனா 2850 கிட்ட மார்க்கெட் என்ன பண்ணியாச்சு, ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ணதுனால அவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ ஆச்சுன்னா, 19.2 lakh crores தான் என்ன பண்ணிச்சு, மார்க்கெட் கேப் வந்து வளர்ந்துடுச்சு. இப்போது இந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது என்னென்னா,
ஒரு கம்பெனிக்கு லாஸாக இருக்கிறது ஒரு கம்பெனிக்கு என்ன இருக்குது எப்போதுமே ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இதை தான் நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்லிகிட்ருக்கோம். என்னென்னா ஒரு கம்பெனி கிராஷ் ஆகுதா, கண்டிப்பாக இன்னொரு கம்பெனி என்ன பண்ண தான் செய்யும், ஏற தான் செய்யும். நம்ம என்ன பண்ணோன்னா கரெக்டாக சூஸ் பண்ண தெரியும் என்னென்னா எந்த கம்பெனி இதுவாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜி கூட பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக டபுள் டாப் வச்சு தான் மார்க்கெட் என்ன இருக்குது, கீழே வந்திருக்கு. இப்போ டபுள் டாப்பில் இருக்க ஒரு டெக்னிக்கல் பர்சன் என்ன பண்ண மாட்டான், கண்டிப்பாக அந்த இடத்துல போய்ட்டு பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவான். இது இப்போ ரிலையன்ஸாக பார்க்கும்போது அதுக்கான ட்ரெண்டு வந்து ரெகுலர் அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கா, இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்துருக்கலாம். அப்போ நம்ம பார்க்கும்போது என்னென்னா ஒரு கிராஷ் இருக்குன்னா அதை பார்த்து பயப்படாமல் முன்னாடியே நம்ம ராக்கஃபெல்லர் ஸ்டோரி கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அதை கொடுக்கலாம், லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ராக்கஃபெல்லர் வந்து அவ்வளோ பெரிய பில்லியனர் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிராஷ் வருது, ஒரு கஷ்டமான நிலைமை வருது, அதை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றலாம் அப்படின்றது தான் அவரும் பார்க்குறாரு. அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஒரு விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். இந்த வருஷத்தில் இன்னொரு விஷயம் மட்டும் நம்ம பார்க்குறோம் என்னென்னா, நம்ம பார்த்தோம் ஜியோட வந்து இவர் இருக்கா, சிஇஓ இருக்கா, சிஇஓட அப்பா தான் பார்த்தோம், சந்திரான்னு ஒருத்தர் இருக்கா, சேர்மேனாக இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காருனா செபிக்கு விரோதமாக சொல்லியிருக்காரு. செபி வந்து ப்ரீ மெடிடேட்டராக முன்னாடியே அவங்க யோசிச்சுட்டு வந்துட்டு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் சீதாராம் மேம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கா, லெட்டர் எழுதியிருக்காரு. என்னென்னா அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கா, லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த லெட்டரை வந்துட்டு அவங்க படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஃப்யூச்சரில் பார்க்குறோம். நம்ம அவங்கள பற்றி பேசும்போது பட்ஜெட்டும் வருது, பட்ஜெட் வர்றதுனால பட்ஜெட்டை பற்றியும் நம்ம வீடியோ போட போகிறோம், அதுக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ தான் ரீசெண்டாக பார்க்குறோம்னா எலான் மஸ்க் கூட வந்து $80 billion கிட்டே வந்து கீழே விழுந்துச்சு வேல்யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அது விழுந்தாலும் மற்ற ஸ்டாக் என்ன பண்ணிட்டு எழுதிட்டு தான் இருக்குது. நம்ம HDFC பார்க்கும்போது, HDFC விழுந்தும்போது IRFC என்ன ஆச்சு, உங்களுக்கு பயங்கரமாக ப்ரைஸ் ஏறு தான் செஞ்சு. அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஸ்டாக் கிராஷ் ஆகுதுன்னா அதை மட்டும் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணாமல் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ப்ரோட்ஃபோலியோவை எப்படி டபுள் பண்ண முடியும், அந்த ப்ரோட்ஃபோலியோ டபுள் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்களும் என்ன பண்ணிக்கிட்டாலும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.